ஓகே வணக்கங்க, நான் தான் வர்மகலை வைத்தியர் செல்லுராசு பேசுகிறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறாரு. வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல வாதத்தன்மை உற்பத்தி ஆகாது, உடம்பு சரியான சமநிலையில் இருக்கும், அப்போ உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது அப்படிங்கிறத திருமூலர் தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் யாராச்சும் வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. அதனால தான் நோய் வருது. அதை எப்போ சொன்னார்? 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் வச்சு குளின்னு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் வைக்கணும்னா அன்னைக்கு செல்ஃபோன் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, டிவி கிடையாது, இவ்வளோ பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையுமே இல்லாத காலத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி வாரத்தில் ரெண்டு நாள் கட்டுப்படி ஆகும்? அப்போ டெய்லி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ டெய்லி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தோன்னு சொன்னால் நம்ம உடம்புலாம் எந்த வலிகளும் இருக்காது, நோய் வராது, அந்த வாதம்னு சொல்கிறக்கூடிய குளிர்ச்சி இருக்காது. எப்படி வாதம்ன்ற சொல்கிற குளிர்ச்சி இருக்காதுன்னு சொல்கிறோம்னா, நல்லெண்ணெயினுடைய தன்மை என்ன? சூடு. விளக்கெண்ணெயுடைய தன்மை என்ன? குளிர்ச்சி. இப்போ நல்லெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த எள்ளெண்ணெயை நம்ம தொடர்ந்து குளிக்கும் பொழுது நம்ம உடம்பு இயல்பாகவே அந்த ஒரு இலகு தன்மைக்கு வந்துடுது. மசில்ஸ் இறுகி போய் இருக்கிற அந்த சதைகள் எல்லாமே தளர ஆரம்பிச்சிடும். தளர ஆரம்பிச்சிருச்சுனாலே ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிருச்சுனாலே எந்த வலியும் வராது. இவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து அந்த தொடையில் அடைப்பு, நரம்பு வந்து ரத்தம் அடைச்சிக்கிட்டு இருக்குது. ஐயோ அம்மான்னு கத்துறாரு. கத்தான் செய்யணும், இப்போ மட்டும்தான் வலிக்கும், அதுக்கு பிறகு வலிக்காது. இப்போ இந்த நாடியை நான் பிடிச்சி அழுத்துறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? இப்போ எனக்கு ஷோல்டர்லேருந்து கடலில் மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி அவ்வளோ வலி. இவ்வளோ வலியும் தாங்கிக்கிட்டு இவருடைய வலியை போக்குறதுக்கு நம்ம செய்கிறோம். இது கொடுக்குற காசுக்காக நம்ம செய்யலை. இது வந்து ஒரு மருத்துவ சேவையாக தான் செய்கிறோம். இந்த மருத்துவத்துக்கு வந்து விலையே கிடையாது, ஏன்னா இது இறை மருத்துவம். அப்பா இப்போ இதை வந்து எந்த ஊசி போட்டு மாத்திரை போட்டெல்லாம் இதை எடுத்து விட முடியாது, தொடக்கூட மாட்டாங்க உடம்ப. ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாடியை பிடிச்சி ரத்த அடைப்பெல்லாம் எடுத்து விட்டு ரத்தத்தை ஓட வைக்கிறோம். அப்போ ஓட வைக்கும் பொழுது உடம்பு சரியாகுது. அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, வர்ணம் செய்கிறதுனால உடலுக்கு எவ்வளவு நன்மை, எப்படி நாம் வந்து நோய் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்லெண்ணெயினுடைய சிறப்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவும் அடைப்பு. இப்போ இவரெல்லாம் அப்படியே விட்டோம்னா இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்தில் பக்கவாதம் தான் வரும். பக்கவாதம் சொல்லிவிட்டால் வரும், திடீர்னு வரும், மயக்கம் வரும், கால் மறுத்து போகும், கால் எரியும், ஷோல்டர் வலிக்கும், உடனே வலிக்கும், தலை வலிக்கும், டக்குன்னு கீழே விழுந்தாங்கன்னா இழுத்துக்கும். ஏன்னா பக்கவாதம் வந்தவங்கெல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும் என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னிச்சு அப்படின்னு. அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு இருக்குது. அவ்வளோதான். அம்மா இப்போ நமக்கு என்ன ஆசையா, இவர் வேணும்னு கத்துனமுன்னு இதா. இப்போ இந்த வலியை பொறுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஐயா இப்போ வலிக்குதுங்களா? இல்லை இல்லை இப்போ வலிக்கல. அப்போ அழுத்தும் போது வலிக்குது. ஏன் அழுத்தும் போது வலிக்குதுன்னு சொன்னால் உள்ளே ரத்த ஓட்டம் இல்லை, ரத்தம் உறைஞ்சி போயிருக்குது. இப்போ ரத்தம் உறைஞ்சி போகும்போது வலிக்குதான் செய்யும். இப்போ இங்கே அழுத்துனா வலிக்குதா? இங்கே வலிக்குதா? இங்கே அழுத்துனா வலிக்குதா? இங்கே அழுத்துனா வலிக்குதா? இங்கே அழுத்துனா வலிக்குதா? இங்கே அழுத்துனா வலிக்குதா? எங்கேயும் வலிக்காது. எங்கே வலிக்கும்? எங்கே ரத்தம் போகலையோ, எங்கே அடைப்பு இருக்குதோ அங்கே தான் வலிக்கும். அப்போ இங்கே ரத்தம் போகலை, வலிக்கும். அப்போ இதை உடைச்சி தானே விடணும். இப்போ உடைச்சி விடும்போதுதா, இப்போ அடுத்த வாரம் இன்னும் 1 வாரம் கழித்து நான் சொல்கிறபடி இவங்க அந்த 7 நாள் தொடர்ந்து நல்லெண்ணெய் போட்டாங்கன்னு சொன்னால் இப்போ நான் உடைச்சி விட்டது இந்த வலி இருக்காது அடுத்தது. ஸோ காலில் மறுக்கிறது நின்று போயிடும், குடையிறது நின்று போயிடும், எரியறது நின்று போயிடும், உட்காந்துருக்கலாம், எந்திரிக்கலாம், உடம்பு தளர்ந்துக்கும் மசில்ஸ்லாம்.
ஸோ இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. இதுக்காக அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு குளிச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. அதுதான் அந்த காலத்திலே சொன்னாங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறதை விட வாணியனுக்கு கொடுன்னு. வாணியனுக்கு கொடுன்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் வாங்கி தேய்ச்சி குளின்னு சொன்னாங்க. தீபாவளி பொங்கலுக்காச்சும் எண்ணெய் தேயின்னு சொன்னாங்க. அதையும் யாரும் தேய்க்கிறது இல்லை. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் கியூவில் நின்று படுத்துக்க வேண்டியது, இத்தனை லட்சம் செலவு பண்ணேன், அத்தனை லட்சம் செலவு பண்ணேன், பண்ணி சரியாகல அப்படின்னு சொல்ல வேண்டியது. எப்படி சரியாகும்? செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா நமக்கே நோய் வரப்போகுதுங்கிறோம். எதையும் செய்யறதில்ல, சோம்பேறித்தனம். ஒரு ரொம்ப உடம்ப நம்ம பாதுகாக்க முடியல, அப்புறமேட்டுக்கு அம்மா அப்பான்னு கத்த வேண்டியது. இதையோட கத்தனதோட போச்சாச்சா, அவங்களும் படுற கஷ்டத்தை பார்த்தா. நீங்க வாய் தர இதுதான் அடைப்பு. இந்த ரைட் சைடு, இந்த சோதாங்கை பக்கம் மூளையில் தான் அதிகமான அடைப்பு. இந்த பக்கம் அதிகமான அடைப்பு இருக்கிறதுனால தான் இவருக்கு வந்து இந்த லெஃப்ட் கை காலில் வந்து அதிக பிரச்சனை. இப்போ பாருங்கள், இது வந்து ரைட் சைடு, இங்கே வந்து வலி கம்மி. ஐயா இந்த பக்கம் வலி கம்மிங்களா? இந்த பக்கம் கம்மி. இது வந்து ரைட் சைடு காலு, இது ரைட் சைடு கை, இந்த பக்கம் வலி கம்மி. இப்போ இதே பார்த்துட்டிங்கன்னா இது லெஃப்ட் சைடு, இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வருங்க இந்த பக்கம் வலி அதிகம். புரியுதுங்களா ஐயா? அதே மாதிரி ரைட் சைடு, அந்த லெஃப்டில் பாருங்களா இந்த பக்கம் அடைக்கும். அப்போ மூளையில் இந்த பக்கம், இப்போ தலையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் அடைச்சிக்குச்சு. ரைட் சைடு மூளைக்கு ரத்தம் போகலன்னு சொன்னால் லெஃப்ட்டு கை காலில் அதிக பாதிப்பு, லெஃப்டில் அடிச்சிக்கிச்சுன்னா ரைட்டு பாதிப்பு. இப்போ இவர் இந்த பக்கம் பாதிப்பு வந்து ஒரு 20% தான் இருக்குது. ரைட்டில் பாதிப்பு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50% இருக்குது. அப்போ ஆக மொத்தம் இவருடைய பாதிப்பினுடைய சதவீதம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 70% பக்கவாதத்துக்கான அறிகுறி. இவர் கத்துறாரேன்னு சொல்லி நம்ம கூட முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அப்போதான் வந்து அது உடையும். செவத்தில் ஆணி அடிக்கிறோம்னு சொன்னால் மெல்ல அடித்தோம்னா இறங்காது, வேகமாக தான் அடிக்கணும். அதுபோல் இந்த ரத்தத்தை உடைக்கணும், உறைஞ்சிருக்கிற ரத்தத்தை உடைச்சி விடணும், இந்த அடைப்பை நீக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக தான் செயல்படணும். அது அழுத்தும் போது மட்டும்தான் வலிக்கும், அப்புறமா வலிக்காது, அப்புறமா சரியாக போயிடும். அப்பா ஏன்னா இதனால் வந்து இந்த வலியை பொறுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். இல்லை என்னால் வலி தாங்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஊசி தான் போடணும், மாத்திரை தான் சாப்பிடணும். அப்புறம் அந்த ஊசி மாத்திரை போட்டால் என்ன ஆகுது? 40 வயசில் மாத்திரை சாப்பிட்றாங்க, 50 வயசில் பக்குவாதம் வந்துடுது, அப்புறம் 50 வயசில் மாத்திரை சாப்பிட்றாங்க, 60 வயசில் கிட்னி போயிடுது. எத்தனை பேர்த்த பார்க்குறோம், கிட்னி போயிடுச்சு, லிவர் போயிடுச்சு, கணையும் போயிடுச்சு. எல்லா ஸ்பாட்டும் போனதுக்கு பிறகு என்ன பண்ண முடியும்? கடையிலேயே வாங்க முடியும் கிட்னி? என்ன சட்னியா கடையில் வாங்குறதுக்கு? அதனால் வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும். அவசரம், எங்கே போனாலும் அவசரம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணமே வர்றது கிடையாது. இதனா கள்ளப்படியாக கொடுக்குறாங்க, வந்தவொடனே டப்புக்குன்னு கையில் எழுதி கொடுத்துருந்தா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு? அவன் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிட்ருக்குறான், அவசரப்படுத்த வேண்டியது. கோயிலுக்கு போனாலும் அவசரம், ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவசரம். If you like my videos, kindly subscribe and share with your friends, and also getting more videos from my channel to press the bell button.